வணக்கம். நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரைனிங் ஒன்று பண்ணியிருந்தேன். ஒரு 300 பேருக்கு ஒரு கம்பெனிக்காக, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்காக ட்ரைனிங் பண்ணேன். அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி வச்சேன். ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். பலர் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னார் தன்னம்பிக்கை தேவைன்னாரு, உழைப்பு தேவைன்னாரு, விடாமுயற்சி தேவைன்னாரு, கனவு தேவைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பதில்கள் வந்துட்டு இருந்தது. எல்லாமே சரியான பதில். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லாமே இவங்களுக்கு தெரியுதே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட திருப்பி கேட்டேன், உங்களுக்கு எல்லாமே தெரியுதே, அப்புறம் நான் எதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்கெல்லாம் சிரித்தாங்க. ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் மேலே, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, கனவு, ரிலேஷன்ஷிப்பு, டீம் பில்டிங்கு, லீடர்ஷிப்பு, இது எல்லாத்துக்கும் மேலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில், மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் தேவை. எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற எக்ஸ்ப்ளோர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெய்னிங் வருகிற March 27 2022 ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் பக்கத்தில் கல்பாக்கம்ன்ற இடத்துல அரேபியன் கார்டன் ஹாலில் 1-day ஒர்க் ஷாப் நடக்க போகுது. நீங்கள் எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் டாப் ஏர்னர் ஆகணுமா, அந்த பிஸ்னஸில் நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணுமா, நீங்கள் ஒரு சூப்பர் லீடர் ஆகணுமா, உங்களுக்கு கீழே ஒரு பவர்ஃபுல்லான டீம் உருவாகணுமா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகணுமா, உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக்கணுமா, அப்போ நீங்கள் உடனே 8825889451 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களை நீங்கள் அந்த ட்ரெயினிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்டன் பண்ணுங்க, உங்களை சக்ஸஸ் ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன். அந்த கதையை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அது என்ன விஷயன்றத சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஜாக்கிர் ஹுசைன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தபலா பிளேயர், இந்தியாவை சேர்ந்தவர், ஆனால் உலகத்திலே அவர் தான் 1. அவர்கிட்ட வந்து சிஷினா சேர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் எல்லாம் சேர்த்துற மாட்டார். அவருக்கு யாருக்காவது மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் சேர்ப்பார். அவர்கிட்ட ஒருத்தர் போய், ஐயா எனக்கு தபலா கற்றுக்கணும், எவ்வளோ நேரம் வேணால், எவ்வளோ வருஷம் வேணால் உங்கள் கூட நான் கற்றுக்கிறதுக்காக செலவிட நான் தயாராக இருக்கேன், நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட தான் தபலா கற்றுக்கணும், எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் தபலா கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே ஜாக்கிர் ஹுசைன் யோசித்து, நீங்கள் ஏற்கனவே தபலா கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க நான் ஒரு 5 வருஷமாக தபலா கற்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு திருப்தி ஆகலை, உங்ககிட்ட கற்றுக்கிட்டால் தான் எனக்கு முழுமை அடையும், நான் கம்ப்ளீட்டாக தபலா கற்றுக்கிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றார். ஸோ உடனே ஜாக்கிர் ஹுசைன் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போ 6 வருஷம் ஆகும் பரவாயில்லையான்னு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 6 வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் கற்றுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போது 6 லட்சம் ரூபா செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 6 லட்சம் ரூபா ஆனாலும் பரவாயில்ல, நான் கற்றுக்கிறேன், நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிவிடுவேன், நான் கற்றுக்கிறேன்றார். சரி ஓகே அப்படின்றார். அதே நேரத்தில் இன்னொருத்தர், ஒரு பையன், அவரை மாதிரியே எனக்கு உங்ககிட்ட தபலா கற்றுக்கிறோன்னு வரார். அதே மாதிரி கெஞ்சிறார். அவர்கிட்ட ஜாக்கிர் ஹுசைன் கேட்குறார், இன்னொருத்தர் வந்து கேட்குறார் இல்லையா, சரி நான் உன்னை சேர்த்துக்கிறேன், நீ யாருக்கிட்டையாவது தபலா ஏற்கனவே கற்றுட்ருக்கியா அப்படின்னு. இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு தபலா நான் கற்றுக்கிட்டது இல்லை, எனக்கு தபலா எப்படி வாசிக்கணும்னே தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட ஜாக்கிர் ஹுசைன், 1 வருஷம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க அப்படின்றார். அப்போ உனக்கு தபலா கற்றுக் கொடுக்கறதுக்கு செலவு 1 லட்சம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்லைங்க அப்படின்றார். உடனே 6 வருஷம் ஆகும், 6 லட்சம் ரூபா செலவாகும்னு சொன்னார் இல்லையா ஜாக்கிர் ஹுசைன் ஒருத்தர்கிட்ட, அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறார். என்னடா நான் கேட்டால் 6 வருஷம் ஆகும் கற்றுக்கிறதுக்கு, 6 லட்சம் ஆகும் செலவு அப்படின்றாங்க,
இன்னொரு பையன் அவன் வந்து கேட்குறான், அவனுக்கு தபலாவே தெரியாது, அவங்கிட்ட 1 வருஷம் ஆகும், 1 லட்சம் ரூபா போதுன்றாரு. என்ன ஐயா ஜாக்கீர் ஐயா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஜாக்கீர் ஹுசேன் ஒரு அழகான பதில் சொல்கிறார், உனக்கு நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை முதல்ல அன்ஸ்டடி பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 1 வருஷம் ஆகும், மொத்தம் 6 வருஷம், மொத்தம் 6 லட்சம் ரூபா. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் கப்பு எம்டியாக இருக்குது, அதனால் அவனுக்கு கற்றுக் கொடுக்கறது 1 வருஷம் போதும், அதனால் 1 லட்சம் ரூபா அப்படின்றார். உங்களை எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு தேவை தகுதி தான், தகுதி இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் நிறைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்துகிறேன். மார்ச் 27ஆம் தேதி கூட ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கனவு, இதெல்லாம் தேவை, ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே தகுதி தேவை. அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான் அங்கே நான் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட். ஓகே, ஸோ நானும் இல்லை, உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு எங்கே கற்றுக்க முடியுதோ அதுக்கு செலவு பண்ண நீங்கள் யோசிக்காதீங்க. நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணுங்கள், உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினிங் மிஸ் பண்ணாதீங்க, அது யார் கொடுத்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. எப்படி நம்ம மனிதர்களுக்கு பேக் போன் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ட்ரெயினிங் தான் ரொம்ப முக்கியம். ட்ரெயினிங்கை மிஸ் பண்ணாதீங்க, தகுதியான ஆள்கிட்ட தகுதியான பயிற்சி எடுத்துக்கோங்க, நீங்களும் இந்த பிஸ்னஸில் தகுதியான ஒரு லீடராக மாறுவீங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ் யூ.